ஹில் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஒரு இடத்தை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க ரியலைஸ் பண்றீங்க நீங்க வந்தது தப்பான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காரை ரைட் எடுத்து யூட்டர்ன் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா யூட்டர் அடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது. சரி காரை ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்ப ஸ்டீப்பான இடத்துல வந்ததுனால கார் ரிவர்ஸும் போக முடியாது. இப்ப நேர போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. அதையும் தாண்டி நீங்க பயந்துகிட்டே அந்த இடத்த ரீச் பண்றப்ப அவனுக்குள்ள ஒரு போர்டு வருது. அந்த போர்டில் எதுவுமே எழுதல. நேரமும் ஒரு ரோடு போகுது, ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகுது. இப்ப நீங்க எந்த சைடு போகணும்னு தெரியாம ஒரு த்ரில்லான ஒரு ஃபீலோட இன்னைக்கா நீங்க ஹில் ஸ்டேஷன்ல நின்றுருக்கீங்களா? இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த சிச்சுவேஷனை பாருங்க. பேயை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்க போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, சாமியை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ், ஏலகிரியில் உள்ள ஒரு சிவன் டெம்பிளை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த சிவன் டெம்பிள் என்னென்ன ஸ்பெஷல், நாங்கள் விசிட் பண்ணுறப்ப எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கு எப்படி போகணும், இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே வந்து ஹிட்டனாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏலகிரி நிறைய பேர் விசிட் பண்ணாலும் இந்த டெம்பிளரை பர்டிகுலராக யாரும் பார்க்குற கிடையாது. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். இந்த ஏரியாவை போகிறதுக்கான விசிபிலிட்டி அந்தளவுக்கு கிளியராக இல்லை. முக்கியமாக வந்து எந்த டைவர்ஷன்ஸ் இல்லை. ஈவன் ஹோட்டல்ஸில் கூட நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸில் இதை யாருமே லிஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சில காரணங்களால் இந்த கோவிலுக்கு அதிகமான மக்கள் வர்றதில்லை. ஒரு 5 to 7 இயர்ஸில் தான் இந்த கோவிலை கம்ப்ளீட்டாகவே நியூவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிவனோட சிலை மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெமாலிஷ் பண்ணி நியூவாக கோயில் பில்ட் பண்ணி இந்த ப்ரைவேட்டோட ஹெல்ப்போடு இந்த கோயிலை வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டு ரீசன் யாரும் வராமல் இருக்கிறதுக்கு, ஒன்று இதை பற்றி விசிபிலிட்டி இல்லை, இன்னொன்று இதுக்கான ரோடு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ஏன்னா இங்கே எந்த போர்டோ இல்லை எந்த டைரெக்ஷனோ எதுவுமே இருக்காது. ஈவன் வந்து அதிகமாக ஆள் நடமாட்டம் கூட இருக்காது. ஸோ நீங்கள் லேட் ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ இந்த கோயில் நம்ம எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா வந்து மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது. நீங்கள் ஃபண்டாரா பார்க் கண்டிப்பாக நிறைய பேர் விசிட் பண்ணுவீங்க. ஏலகிரி வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபண்டாரா பார்க் போகிற அதே ரோட்டில் லெஃப்ட் சைடில் சிவன் டெம்பிள் சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்குறக்கு அவ்வளோ விசிபிளாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ஹில்ல அப்படியே ஏறி வந்தீங்கன்னா அங்கே தான் அந்த டெம்பிள் இருக்குது. காரை பார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் மேலே ஏறி போகிற மாதிரி தான் அந்த டெம்பிள் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட் கம் ஹியர், டூ நத்திங் அட்லீஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ், ஜஸ்ட் ஃபீல் த பீஸ், யூ ஃபீல் டோட்டலி ஃபினாமினல். சிவன் சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சிவ பக்தர்கள்னு சொல்லக்கூடிய சித்தர்களோட சிலைகள் எல்லாம் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சித்தரோட பேரையும் கீழே எழுதியிருக்காங்க. அவங்க வேறு வேறு டைரெக்ஷன்ஸில் இங்கே உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி சிலைகள் அழகாக வடிச்சிருக்காங்க. நான் சொன்ன எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே டெஃபினட்டாக நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு சில இடங்களை நம்ம விசிட் பண்ணிவிட்டு திருப்பி போக மனசே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டெம்பிளை விசிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி கிளம்புறப்ப எங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. இந்த அழகான மெமரிஸோடு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி இதே ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏலகிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த எபிசோடில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை ஏலகிரிலேருந்து நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.